ஒரு ஆலிம்ஷா என்ன செய்கிறார்னா ஒரு பயான் பண்ணுறார். ஏன்னா அந்த ஆலிம்ஷாக்கள் பயானாகவே இப்போ சொல்ல வேண்டியிருக்கிற நிறைய ஆலிம்கள் வந்து பயான் பண்ணி நிறைய மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் ஒரு திக்ரு சொல்லித்தர்றாரு. அது கொஞ்சம் போடுறீங்களா? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஃபேக்டரியில் ஒரு பொருளாக இருக்குது, வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளை வாங்குறீங்க, புதிதாக ஒரு பொருள் முக்கியமாக வாங்கும் பொழுது, அல்லது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த விதத்திலையும் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அந்த பொருள் பாதுகாப்பாக இருக்கணும், அது கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த பொருளில் வெறும் 49 தடவை யா அல்லாஹு, இவ்வளோதாங்க, முன்னாடி ஒரு 3 தடவை செலவாத் தவிக்குங்க, பின்னாடி 3 தடவை செலவாத் தவிக்குங்க, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி 3 தடவை செலவாத், பின்னாடி 3 தடவை செலவாத், நடுவில் 49 தடவை யா அல்லாஹு இந்த ஓதி அந்த பொருளை நீங்கள் ஊதிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொருள் எந்த காலத்திலும் அந்த நாள் முழுக்க எந்த பிரச்சனைக்கும் உட்பட்டு வராது. சரி, ஒரு பொருளை புதுசாக வாங்குறீங்க, ஒரு பொருளை புதுசாக வாங்குறீங்க, அந்த பொருளை புதுசாக வாங்கி ஒரு பொருளை நீங்கள் வந்து ஓதுறீங்க, ஒரு பொருள் வாங்கி அந்த பொருளை வந்து யா அல்லாஹுங்கிறத 49 ஓதி முன்பின் செலவாத்தோட ஓதி ஊதிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பொருள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு நஷ்டம் வராது, அந்த பொருள் உங்களை விட்டு தொலைஞ்சு போகாது, அந்த பொருள் கெட்டு போகாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாதுகாப்பான் என்பதாக சொல்வாங்க. இது ஒரு அற்புதமான, ரொம்ப இலகுவான ஒரு அமல் அல்லவா? ஒரு நகையை வாங்குறீங்க, அந்த நகையை வாங்கின உடனேயே அதனுடைய முதலாவது அமைப்பில் நான் சொல்றது, முதலாவது நாளில் நீங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு 49 தடவை யா அல்லாஹு அப்படின்னு சொல்லி ஓதி அந்த நகையில் நீங்க ஊதிட்டீங்கன்னா, அந்த நகை அடமானத்துக்கெல்லாம் போகாது. அந்த நகை ஒரு நஷ்டப்பட்டு விற்கக்கூடிய அளவுக்கு அந்த நகை ஆகாது. அந்த நகையை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எந்த ஒரு பொருள் புதுசா வாங்கின ஒரு பொருள்ல நீங்க 49 தடவை யா அல்லாஹுன்னு ஃபர்ஸ்ட் தடவை, அது ஒரு தடவை தான், புதுசா வாங்கின பொருள்ல ஓதி ஊதுனீங்கன்னா அல்லாஹ் அதை பாதுகாக்கிறான். ஆனா அதுவே ஃபேக்டரியா இருக்கு, ஒரு ஒரு மிஷின்ஸா இருக்கு, நீங்க இப்பதான் இந்த அமலையே நீங்க கேட்கறீங்கன்னா, நீங்க தினசரி அதில் ஓத வேண்டும். யா அல்லாஹுன்னு நீங்க தினசரி 49 தடவை ஓதி வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருள் பாதுகாக்கப்படும், அதுல உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படாது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசீஃபா உங்களுக்கு பயனளிக்கும் நம்ம நம்புறோம். ஏன்னா ஒரு சில ஃபேக்டரிஸ்ல உள்ளவங்க நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அடிக்கடி வந்து மிஷின்ஸ் வந்து என்ன ஆயிருது, ப்ராப்ளம் ஆயிருது, அடிக்கடி இது ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்கு, இதுக்கு ஏதாவது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம பார்க்கும் பொழுது இதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வழியை வச்சிருக்கிறான், நம்மளால அல்லாஹுடைய உதவியை தேட முடியும் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு. தங்கள்கிட்டையும் பகிர்ந்து கொள்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடும் பிரச்சனைகளில் இருந்தும் நோய் நொடிகளை மட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவான். அப்போ இவர் என்ன சொல்கிறார் வழங்குதா, இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும் என்று சொல்வதாக இருந்தால் யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும், இல்லாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். இந்த ஆள் 49 தடவை யார் அல்லாஹ் சொல்லணும்னு சொல்வதற்கு ஏதாவது ஒரு ஹதீஸ எழுதப்பட்டிருக்கான், என்ன எங்கே எழுதப்பட்டிருக்கு, எழுதினவன் யார், என்ன எழுதியிருக்கிறான், அந்த புக்கு பேர் என்ன, அந்த வாசகத்தை சொன்னவர் யார், புக்கில் எழுதியிருந்தால் கூட அது யார் நபி சொன்னாங்களா, உன்னை மாதிரி எவனை கிருப்பை எழுதி வச்சுருந்தான்டா, எழுதப்பட்டிருக்கான், சொல்லப்பட்டிருக்கான். அப்போ இது இதெல்லாம் அப்பட்டமான முழு பொய். மார்க்கத்தில் எவ்வளோ துணிஞ்சு விளையாடுறான்னு பாருங்கள், நவீன காலத்தில் இவ்வளோ கேள்வி கேட்கக்கூடிய மக்கள்லாம் உருவான பிறகு கூட நினச்சதையெல்லாம் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. யார் எல்லாருமே இன்னொரு தண்ணி யார் ரஹ்மான் ஓதுங்க, குழந்தை வேணுமென்றால் யார் ரஹ்மான் 200 தடவை ஓதுங்க, அம்மா ஒருத்தன் என்ன செய்வான், வேலை கிடைத்தால் யார் ரஹீம்டைய 53 தடவை ஓதுங்க அம்மா, இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடுறதா? முதல் விளங்கிற மார்க்கத்தில் இபாதத்து திக்ரு தஸ்பீக் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் தான் சொல்லணும். இதெல்லாம் இந்த தஸ்பீக் திக்ரு தான் நான் ஒரு முறை இத்தனை தடவை ஓதுனா அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் யார் சொல்லணும், அல்லாஹ் சொல்லணும், நபிகள் நாயகம் சொல்லணும், ரெண்டு பேரும் சொல்லாட்டி நீ யார், உனக்கு எங்கேருந்து சோர்ஸ் என்ன, இப்படி தான் நடக்கும் என்று அல்லாஹ் தானே கேரண்டி தரணும், அல்லாஹ் எங்கே அப்படி கேரண்டி தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே தந்திருக்காங்கன்னா தரவே இல்லை, பொய். இப்படியான ஒரு செய்தி அல்லாவும் சொல்லவில்லை, நபியும் சொல்லவில்லை, எவனோ எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி வாயில் வந்து விட்டு அடிக்கிறார். எவ்வளோ தைரியமாக வீடியோ போடுறார் தைரியமாக, இது மக்களுக்கெல்லாம் போகுமே, கேள்வி கேட்பாங்களே, ஆதாரங்க தானே, குருட்டு மக்கள் தானே இருக்கிறாங்க என்று நினைத்து கொண்டு இவர் போடுகிறார். இதை ஒன்று விளங்கிக்கணும். அடுத்ததாக விளங்குறேன் என்னென்னு கேட்டால், துன்யாவுடைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களுக்கு வந்து இந்த திக்கிற ஒரு நாள் அப்படி நடக்கும் அந்த அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது.
வறுமையை நீங்கள் வறுமை இல்லாமல் இருந்தால் உறவினரை அனுசரித்து செல்லு. இப்படி சில விஷயங்கள் இருக்கே தவிர, நீங்கள் தொழுது கொண்டிருந்தால் பணக்காரன் ஆயிடுவீங்கன்னு சொல்ல முடியுமா? தொழுகை இபாதத்தை எதுக்கு செய்கிறோம்? இபாதத்துக்களை எல்லாமே ஆகிறதுக்காக செய்கிறோம். நீங்கள் நோன்பு வைத்தால் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படி இருக்கா? சகாபாக்கள் இப்போ கடைப்பிடிக்காத திக்கிறா, எல்லா திக்கிறது தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஒரு பேரிச்சம்பழத்துக்கு மேலே மறு பேரிச்சம்பழம் இல்லை, ஒரு ஆடைக்கு மேலே மாற்று ஆடை இல்லை. அப்போ இந்த இபாதத்துகளை ஓதுறது வந்து பொருளை பாதுகாக்கிறதுக்கா? அப்போ யார் இல்லான்னு சொல்ல, அப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இதை வந்து ஒருத்தன் கடைப்பிடிச்சானா சரி, சட்டமே ஒன்று தேவையில்லையே, வீட்டு விட்டு போக வேண்டியது. எல்லா பொருளையும் ஊதி 49 சொல்லி ஊதி இருங்க, திருட்டு போய் வரமாட்டான், பொருளும் களவு போகாது. அப்போ அந்த எந்த லா சட்டமே தேவையில்லையே. இந்த ஒருபடி பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள சட்டி பொட்டி பாடகிற எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், யா இல்லை யா இல்லை, பெரிய கஷ்டமாக லேசத்தானே இருக்குது. ஒரு 49 யா இல்லான்னு சொல்லி பூ திருட்டு போய் வந்தால் எடுக்க முடியாது, நகையை எடுக்க முடியாது, அழிஞ்சு போவா அப்படியா? அது போக அழிஞ்சு போகிறதுங்கிறது விஷயம் இன்னும் ஒன்று இருக்குது. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு காலஞ்சல் சிலன்னு செய்யும், மங்கி போயிடும், இத்து போயிடும், அப்புறம் கிழிஞ்சு போயிடும், அப்புறம் அணிய முடியாமல் போயிடும். இப்படி தான் நல்லா படைச்சி வச்சுருக்கிறான். அது அந்த காலத்தெல்லாம் ஒன்று மாறாதுன்னு சொல்கிறார். எந்த மாற்றம் வராது, எந்த சேதம் வராது, அழிவு வராது என்கிற அளவில் அதை சொல்கிறார். அப்படி ஒன்று இருக்கா இஸ்லாத்தில்? இஸ்லாம் இந்த மாதிரி குருட்டுத்தனமான ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லணும், திக்ரு செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க என்று சொல்வதாக இருந்தால், இதை செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் வந்து மறுமையில் நன்மையை தருவான், மறுமையில் பரிசை தருவான் என்கிற மாதிரி உள்ள திக்ர்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் உங்கள் வேலைகள் எளிதாக இருக்கும். நீங்கள் வேலை செய்யும்போது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்கன்னா அந்த வீட்டு வேலைகள் எளிதாக இருக்கும்னு சிலதை கற்றுத்தந்துருக்குறாங்க. அப்போ நீ இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தாங்களா? இல்லை. அப்போ துணிஞ்சு போய் சொல்கிறாங்க. இந்த மார்க் ஆலிம்கள்ங்கிற பேரில் பொய்களை விட்டு பரப்பி என்ன செய்கிறாங்க, அவங்களால அவங்க ஃபேமஸ் ஆகிறது. இந்த ஃபேஸ்புக்கில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஏதாவது இந்த ஒரு மருந்து போதும் எல்லா நோய்க்குன்னு நினைத்தா போடுவாங்க. இதை ஒன்றை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு போட்டு என்னத்தையா வாயில் வந்து போட்டு விடுவாங்க. வேப்பிலை எடுங்கள், அதை கொஞ்சம் எடு, சீரகத்தை எடுங்கள், சோம்பு எடுங்கள், காய்ச்சிங்கள், கலக்குங்கள்பாங்க. இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் லைக் வாங்குறதுக்காக என்ன செய்வாங்க, யூடியூப்பில் எல்லாம் வீடியோ போடுறாங்கல்ல, 99 இந்த மாதிரி பொய் தான், வாயில் வந்து ஒரு அடிக்கிறது தான். அந்த மாதிரி செய்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, மார்க்கத்தில் லைக் வாங்குறதுக்காக வேண்டி இதை ஒருத்தன் பார்த்து நிறைய பேர் இது நல்ல ஈஸியான வழியாக இருக்குதுன்னு பரப்புவான்ல, அதுக்கு பண்ணுற வேலையை தானே தவிர இது வந்து மார்க்கத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை விளைவிக்கிறேன். அடுத்ததாக